கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரும்பாலான தேவ ஊழியர்கள், சுவிசேஷர்கள், பாஸ்டர்கள் சரியற்ற உபதேசங்களை குறித்தோ, சரியற்ற போதனைகளை குறித்தோ, சரியற்ற ஊழிய செயல்முறைகளை குறித்தோ, ஊழியர்கள் பக்கத்தில் ஜனங்களுக்கு இடர்தலை ஏற்படுத்தும் விதமான தவறுகளை குறித்தோ அவர்கள் அதை குறித்து கவலைப்படுவதில்லை, அதை குறித்து பேசுவதில்லை. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர், ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவர், இது போன்ற நேர்மறையான செய்திகளை மட்டும் சொல்லுவதுதான் நம்முடைய வேலை என்று சொல்லி அவர்கள், அதாவது அந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் பேசுவார்கள். தவறானவைகளை, குறைவானவைகளை குறித்தெல்லாம் அவர் பேச மாட்டார்கள். இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது சரியானவைகளையும் சொல்லணும், தவறானவைகளையும் சுட்டி காட்டணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் நிறைய நேர்மறையான போதனைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் மற்ற எழுபனில் வாசிக்கிறோம், கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அநேகர் உங்களை வஞ்சிக்க வருவாங்க. லூக்கா 12 மத்திய அதனை 1 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய ஜனங்கள் கூடி வந்திருக்கிற அந்த வேளையில் கூட அவர் சீடலை பார்த்து என்ன சொன்னான்னு சொன்னால், இந்த பரிசேயருடைய மாயமாகிய புளிப்த மாவுக்கு, அதாவது அவருடைய தவறான உபதேசங்களுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ சரியானவைகளையும் சொன்னார், அதாவது பின்பற்ற வேண்டியவைகளை குறித்தும் சொன்னார், தவிர்க்க வேண்டியவர்களை குறித்து சொன்னார். அப்போ சில பவுலை பாருங்கள், யோவானை பாருங்கள், பேதுருவை பாருங்கள், இவர்களுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எதை எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை எதை பின்பற்ற வேண்டும், எதை எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லாமல் எவைகளுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த ஒரு நிருபத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே வந்து சிலருடைய ஒரு மனநிலை என்னவென்று சொன்னால், ஆண்டவரை குறித்த நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டும் நாம் போதிக்கணும், அதற்கு பதிலாக அந்த உபதேசம் தவறு, இந்த உபதேசம் தவறு, அந்த போதனை தவறு, இந்த போதனை தவறு, இந்த ஊழிக்கிற செய்கிற சரியில்லை, இந்த ஊழியும் சரியில்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, அந்த விதமான ஒரு நியாயத்தை சொல்வார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் கர்த்தரோடு வாழுகிறான் என்று சொன்னால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்றால் ஒரு வெளிச்சத்தில் வாழுகிறான். வெளிச்சத்தில் வாழுகிற பொழுது ஒரு ஊழியக்காரன் தேவனோடு ஐக்கியமாக இருந்து ஊழியத்தை செய்கிறவனாக இருந்தால் தேவனுடைய வெளிச்சத்தில் அவனுக்கு எது சரி எது தவறு என்று காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கும் பொழுது சரியானவைகளை மட்டும் அவன் பேசுகிறவனாக இருக்க மாட்டான், தவறானவைகளை சுட்டி காட்டுவான். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறானவைகளை சுட்டி காட்ட மாட்டார்கள். ஆனால் அதில் இருக்கிற உண்மை என்னவென்றால், ஒரு தவறை நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு தயங்குகிறீர்கள் சொன்னால் அந்த தவறு உங்களை உறுத்தவில்லை என்று அர்த்தம். சிலருக்கு தவறுகள், அதாவது உபதேசங்களிலோ போதனைகளிலோ ஊழிய செயல்பாடுகளிலோ இருக்கிற தவறுகளை குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர் உணர்வு இல்லை, சகஜமாக உணர்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி உணர முடியாது. ஆண்டவரோடு ஒரு சரியான ஐக்கியத்தையுடைய ஒரு மனிதனுக்கு தேவன் இவைவையெல்லாம் தவறு என்று காண்பிக்கும் பொழுது அந்த தவறுகளை குறித்து உணர்வற்றவராக இருக்க முடியாது. சிலரை பொறுத்தவரைக்கும் எந்த தவறுகள் எந்த குறைவு இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரோடு இசைந்து போல அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது உண்மையான வெளிச்சத்தில் வாழ்ந்தால் நிகழாது. உண்மையான வெளிச்சத்தில் வாழுகிற பொழுது தவறு என்று அறிகிற பொழுது அதை சுட்டி காட்டணும். அப்போ விசுவாசிகளுக்கும் ஜனங்களுக்கும் நாம் வந்து எவையவை சரி என்று மட்டுமல்ல, எவையவை சரியல்ல என்று சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் இந்த பொருளை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு, இந்த கடைக்கு போ, இந்த காரியத்தை செய் அப்படின்லாம் பாசிட்டிவாக சொல்கிற அதே நேரத்தில் இந்தந்த கடைக்கெல்லாம் போகக்கூடாது, இந்தந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடாது, இந்தந்த பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நெகட்டிவ் சைட்லேயும் பேசுகிறோம். ஏனென்றால் தவறானவைகள் அவர்களை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் அதை செய்கிறோம். சில நேரங்களில் ஊழியக்காரர்களை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் இருக்கின்ற வேதத்திற்கு எதிரான காரியங்களை சுட்டி காட்டுகிற பொழுது சிலர் அதற்கு உடனே சொல்கிற காரியம், இது ஒரு பொறாமையினால் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நானும் வந்து நிறைய காரியங்களை குறித்து சுட்டி காட்டுகிறேன். அதனுடைய பின்னணியில் எனக்கு பொறாமைக்கும் தேவையில்லை, அதாவது தேவையில்லை. ஏனென்றால் யாரையும் பார்த்து நான் பொறாமை கொள்ள முடியாத ஒரு சூழல் இல்லை. இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொட்டிக்கடை நடத்திட்டு இருக்கிறாரு, ஒரு சின்ன பங்கடை நடத்திட்டு, அவர் வந்து அனில் அம்பானி மாதிரி நான் இல்லையே, முகேஷ் அம்பானி மாதிரி நான் இல்லையே, டாடா பிர்லாமா நான் இல்லையேன்னு பார்த்து பொறாமைப்படுற வாய்ப்பு இல்லைங்க. அப்போது ஒரு பெரிய ஊழியக்காரரை பார்த்தோ, பெரிய நிறுவனங்களை பார்த்தோ நாம் பொறாமைப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. அது மட்டுமில்லை, அவர்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தீங்கையும் செய்யலை. சில ஊழியங்களை தவறுன்னு சொல்கிறோம், சில ஊழியக்காரருடைய செயல்பட தவறுன்னு சொல்கிறோம், அவர்கள் இண்டிவிஜுவலி எந்த விதமான பாதகமும் நமக்கு செய்யவே இல்லை. அவர்களால் நமக்கு எந்த பாதிப்பும் தனிப்பட்ட முறையில் இல்லவே இல்லை.
தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டதுனால இல்லை, அவர் நம்மளோட பெரிய ஊழியக்காரர்ல, அவர் இப்போ அவருடைய சூழல் வேறு, நம்முடைய சூழல் வேறு, நம்மை அழைத்து அழைப்பு வர அவர் செய்கிற ஊழியத்துடைய நிலைமை வேறு. அதனால் அங்கே பொறாமைப்படுறதுக்கோ வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ இவர் மற்ற ஊழியர் பாதிக்கவில்லை, எந்த பாதிப்பும் கிடையாது. எதற்காக சில காரியங்களை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவைகள் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிராக இருக்கும். ஜனங்களை பாதிக்கும் தன்மையுடையவளாக இருக்கிறபடியெல்லாம் சொல்லுகிறமே ஒழிய, தனிப்பட்ட முறையில் யார் மேலும் காழ்ப்புணர்ச்சியோ விரோதமோ எதிர்ப்புணர்வோ பொறாமையோ இல்லவே இல்லை. ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரன் தனக்கு ரொம்பவும் பிரியமான ஒருவராக இருந்தாலும் கூட, அவர் மூலமாக ஜனங்களுக்கு தவறான விஷயங்கள் செல்லுகிறதென்றால், தவறான வழி காட்டப்படுகிறதென்றால் அதை குறித்து சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பேதுருவிடத்திலே ஒரு குறைவான காரியத்தை பார்த்த பொழுது தனியாக கூட கூப்பிட்டு சொல்லலை, எல்லாருக்கும் மத்தியிலும் அதை சொல்லி கடிந்து கொண்டான். நீ இந்த மாதிரி மாய்மாலமாக நடக்கலாம் என்று அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சொல்கிறான். அப்போ அருமையானவர்களே, தனிப்பட்ட எந்த விரோதமோ வெறுப்போ பொறாமையோ அல்ல, சத்தியத்தை அறிந்த ஒருவன் சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை காணுகிற பொழுது அதை சுட்டி காட்டுவது அவனுடைய தார்மீகமான கடமை. இதில் தனிப்பட்ட விரோதங்களோ தனிப்பட்ட விதமான விருப்பு வெறுப்புகளோ நிச்சயமாக இல்லை. அது மட்டுமில்லை, இன்றைய கிறிஸ்தவ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சில வீடியோஸை பார்க்குறவள்ள, என்னங்க நீங்கள் நிறைய ஊழியங்களை பற்றியே எதிராக பேசுகிறீங்க. ஆனால் நிச்சயம் நிறைய ஊழியங்களை எதிர்த்து பேசலை. ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் கூட. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் வீடியோஸ் தான் வந்து சில விழிப்புணர்வு வீடியோஸ் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே நேர்முறையான செய்திகள் தான். அதனால் சிலர் கேட்பாங்க, நீங்கள் வந்து நல்லதை மட்டும் பேசலாமே, ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க? நல்லதை நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம், நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம், ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயம், அதை வந்து இவங்க பார்க்குறதே கிடையாது. இவர்களும் ஏதாவது இந்த கான்ட்ரவர்சியலாக ஏதாவது கிடைக்குதுன்னா வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் வந்து எப்போவுமே தான் வேலை, இதை எதிர்த்து பேசுகிறதான் வேலை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதான் வேலை, அப்படி கிடையாது. நான் பேசுகிறதில் ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கையில் தான் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற செய்திகள். ஏன்னா அது அவசியம், அப்படியே சரியானவர்கள் மட்டும் சொல்கிறது மட்டும் தவறான சொல்லக்கூடிய அவசியம். இதில் வந்து என்னன்னு சொன்னால், நிறைய பேர் ஏன் சுட்டி காட்டலைன்னா, கொஞ்சம் பேருக்கு உண்மை தெரியும். சில ஊழிய நிறுவனங்கள் சத்தியத்தினுடைய அடிப்படையில் ஊழியம் செய்யாமல் ஜனங்கள் வழிதவறி போகும்படியாக நித்திய வாழ்வுக்கு இடையூறாக வேலை செய்கிறாங்க. அவர்களுடைய உபதேசம் தவறு, போதனை தவறு, மக்களை வழிநடத்துவது தவறு, மக்களை கொண்டு செல்வது தவறு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதனால் நாம் வந்து பலருடைய அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டி வரும், பலர் நம்மை வேறொரு விதமான ஒரு இமேஜை கொடுத்து பார்ப்பாங்க, நம்முடைய இமேஜ் மாறிடும், நாம் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்வது மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு பார்க்குறதுக்கு தடையாகிறோம், நம்மை குறித்து மக்கள் ஒரு விதமாக சிந்திக்கணும். அதனால் தங்களுடைய தனிப்பட்ட நலனை அவர்கள் முன்வைக்கிறதுனால சில விஷயங்கள் தவறாக இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் அதை சொல்ல மறுக்கிறார்கள். ஏனென்றால் தனிப்பட்ட ஆதாயத்தையோ தனிப்பட்ட அதாவது என்ன சொல்ல ஒரு நலனையோ ஒரு ஊழியக்காரன் முதலிடத்தில் வைத்தானா ஒருபோதும் உண்மையை பேச முடியாது. எது வந்தால் அதாவது எந்த ஆதாய எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன விளைவுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படை இருக்கிறோம் மட்டும்தான் சத்தியத்தை உரிய விதமாக பேசுவான். அவன் தான் எது சரி எது தவறு சொல்லுவான். சிலர் அதிருப்தி அடைவாங்க, சிலர் கோவப்படுவாங்க. நேற்றைக்கு கூட நேற்றைக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து டிசம்பர் 4, நேற்றைக்கு டிசம்பர் 3 இரவில் சென்னையை சேர்ந்த டேனியல் ராஜசேகர் என்ற ஒரு சகோதரோடு நான் சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். நாம் வந்து சரியான தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மைகளின் அடிப்படையில் பிரயாணம் செய்கிற பொழுது நம்முடைய கடைசி நண்பரை கூட இழப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நண்பர்களாக இருந்த பலருக்கு கூட நாம் வந்து ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு பாதையில் செல்லுகிற பொழுது நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால் கடைசி நண்பனையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொன்ன உண்மையை உரிய விதமாக சொல்ல முடியும் என்று அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதுதான் உண்மை. சுய எதிர்பார்ப்புகள், ஒன்று என்னை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது, நான் யாருக்கும் வந்து எதிராக தோன்றக்கூடாது, எல்லாருக்கும் நான் நண்பனாக இருக்கணும், இந்த எண்ணங்களோடு இருக்கிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே காண்பித்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எந்த விளைவு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை உள்ளவர் மட்டும்தான் ஆண்டவருடைய காரியங்களை உள்ளபடியே சொல்லுவான். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 98% ஏன் 99% சொல்லலாம், பாஸ்டர்களும் சுவிசேஷகரும் எல்லாருமே வந்து ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆசீர்வாதத்தை பற்றி தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி தான் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் இதான் பேசுகிறாங்க. இதன் மத்தியில் எவைகள் சத்தியத்துக்கு முரணானவைகளோ, எவைகள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிரானவைகளோ, எவைகள் நித்திய வாழ்வுக்கு தடை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறதோ அதை யார் சுட்டி காட்டுகிறது? இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன்
அதாவது அவங்க ஒரு 10 முறை பிரசங்கம் பண்ணுறவங்கள ஒரு 3 முறை வந்து சில ஊழியர்களை குறைபாட சொல்கிறப்போ இவருக்கு இதே புலப்பாக போச்சு இதே வேலையாக போயிருன்னு சொல்கிறோம். ஆனால் இதே போல் எத்தனை ஊழியக்காரங்க சொல்கிறாங்க இல்லையே நாம் திரும்புகிற திசையெல்லாம் ஆசீர்வாதமான பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு பழகி போகிறதுனால தான் அப்போஸ்தலர்கள் போலவும் இயேசு கிறிஸ்து போலவும் தவறுகளையும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஒரு தவறானதாக தெரிகிறது. ஆனால் நான் சொல்வேன் தவறை தவறென்று உணராமலும் உணர்ந்த தவறை தவறுன்னு சுட்டி காட்டாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு. தவறுன்று தெரிகின்ற சொல்லலாம் தவறு தான் சார் ரைட்டு தான் பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அதை போட்டு நாம ஏன் சொல்லணும் அப்போ யார் சொல்கிறது? இந்த தவறு என்பது நம்மை தனிப்பட்டவளை பாதிக்கிற தவறல்ல ஜனங்களை பாதிக்கிற தவறு. அப்போ அதை குறித்து நீங்கள் சுட்டி காட்ட வேண்டுமா உங்கள் பிள்ளைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற விதமான ஒரு விதத்தை ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டுமா வேண்டாமா அதை பற்றியாம சொல்கிறோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அக்கறை இல்லை ஆத்தும கரிசனம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான் நல்ல ஊழியக்காரங்க தான் நல்ல விசுவாசிகள் தான் ஆனால் அவர்களுக்கு வந்து சரியானதை மட்டும்தான் சொல்லணும் தவறானதை பற்றி இதுவே ஒரு பெரிய தவறு இதுவே ஒரு பெரிய தவறு. இந்த பாதை நல்ல பாதை அதை மட்டும் சொல்லுங்கள் பிரதர் ஆனால் பக்கத்தில் இன்னொரு பாதை இருக்குது அது ரொம்ப மோசமான பாதை அதை அவனுக்கு சொல்லலைன்னா இது தவறான பாதைன்னு சொல்ல அவன் ஏதாவது ஒன்றும் அந்த பாதை வழியே போயிடுவான் போய் வந்து அவன் பிரச்சனையை சந்திப்பான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இல்லை இந்த பாதை சரி இந்த பாதை சரி இந்த பாதை சரின்னு சொன்னால் மட்டும் போதும் இல்லைங்க இந்த பாதை சரி அந்த பாதை சரின்னு சொன்னாலும் சில நேரம் மனிதன் மதியினத்தில் என்ன பண்ணுவான் அந்த பாதை போயிடுவான். அப்போ அப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு பாதை இருக்குது அது வந்து நல்லது கிடையாது நம்ம வந்து விழிப்புணர்வு ஓட்டினது அவசியமாக இருக்கிறது. இன்னும் சில சொல்லுவாங்க எவ்வளவோ நல்ல விஷயம் ஒரு ஊழிய காட்ட இருக்குது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இருக்குது அவங்க எவ்வளவு எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணுறாங்க எவ்வளோ எவ்வளோ மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குது அதையெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார் இவர் அப்படியே வந்து இது சரியில்லை இந்த ப்ரீச்சிங் சரியில்லை இந்த உபதேசம் சரியில்லை இதை தான் சொல்லுமா நல்லவைகளெல்லாம் சொல்லலாமே உண்மைதான். சில ஊழிய ஸ்தாபனங்கள் மூலமாக நிறைய நன்மைகள் இருப்பது மறுப்பதற்கு இல்லை சில ஊழியக்காரர்களுடைய நிறைய நல்லது இருக்கிறது மறுப்பதில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நல்லவைகள் பல இருந்தாலும் அந்த நல்லவைகளோடு இணைந்து ஒரு தீமை இருக்கும் என்றால் அந்த தீமை தான் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% பொருட்களெல்லாம் பெஸ்ட் திங்ஸ் குவாலிட்டி திங்ஸ் நல்ல அருமையான பொருட்கள் விற்கிற ஒரு கடை நல்ல பொருட்கள் 90% பொருட்களெல்லாம் ரொம்ப கேரண்டியாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். அதே கடையில் இன்னொரு 10% பொருட்கள் தவறானதாக இருக்குது. நல்ல நல்ல ஃபுட்டை ஒரு பக்கம் விற்கிற அதே நேரத்தில் உடல் பாதிப்பை ஏற்படுத்துகிற வியாதி ஏற்படுத்துகிற உயிருக்காபத்தை ஏற்படுத்துகிற தன்மையுள்ள ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஃபேக் ஃபுட்டெல்லாம் இருக்குது அதுவும் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கடையை நீங்கள் யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டுமா இந்த கடையை பாராட்ட வேண்டுமா? பாராட்டுக்கு 90% இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 90%க்காக நீங்கள் பாராட்டினீங்கன்னா இதை நம்பி என்ன பண்ணுவான் ஒருத்தன் இது நல்லதுன்னு நம்பி போய் அந்த 10% அவன் பாதிக்கப்படுவான். பாலில் வந்து 98% நல்ல அம்சங்கள் இருக்குங்க ஒரு சின்ன ட்ராப் தான் பாய்சன். நீங்கள் என்ன செய்வீங்க குடிங்க பிரதர் 98% இதில் நல்ல அருமையான பால் காய்க்காது தந்திரஸ்துக்கேலியே பகுத்தச்சகை அப்படி சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி நல்ல பசும்பால் பிரதரை குடிங்க ஆனால் அதில் வந்து ஒரு பாய்சன் இருக்குது நீங்கள் என்ன குடிக்காதுன்னு சொல்லுங்க அப்படி தானே. அப்போது நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால ஏன் பாராட்டலை அப்படின்னு சொன்னால் நல்லவைகளோடு இணைந்து ஒரு தீமை இருக்கும் பொழுது சில ஊழியக்காரர்களே நிறைய நல்ல விஷயம் நடக்குது நிறைய மிஷினரி பணிகள் நடக்கிறது நிறைய ஊழிய பணிகள் நடக்கிறது நிறைய சமுதாய பணிகள் நடக்கிறது எல்லாம் நடக்கிற அதே நேரத்தில் நித்தியத்துக்கு போக விடாதபடிக்கு கர்த்தரோடு உண்மையான ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு நிறைய தடைக்கற்களாக நிறைய உபதேசங்கள் இருக்குது. அநேகரை ஜப கூட்டத்துக்கு தான் போக வச்சு உபவாச கூட்டத்துக்கு போக வச்சு தங்களுடைய ஊழிய ஸ்தாபனத்துக்கு வர வச்சு கர்த்தரிடத்தில் உரிய விதமாக போக விடாதபடிக்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் பாராட்ட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர் பாருங்கள் ரொம்ப சோசியல் ஒர்க்கர் நிறைய பேருக்கு உதவி செய்வார் ஆர்ஃபனேஜெல்லாம் வச்சுருக்கா நிறைய வந்து அனாதைகளுக்கு உதவி செய்வார் ஓல்டேஜ் பீப்புள் உதவி செய்வார் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவார். இவ்வளோ நிறைய விஷயம் இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா 95% இஸ் அ வெரி குட் ஜென்டல்மேன் நல்ல மனுஷன் நல்ல ஒரு சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுங்கிறதான ஒரு நல்ல மைண்ட் உள்ளவர். ஆனால் அதே மனுஷங்கிட்ட ஒரு ஃப்ளாவும் இருக்குது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. இவர்கிட்ட வந்து உதாரணமாக இது புரியும்படி சொல்கிறதா இருந்தால் நிறைய நல்ல விஷயம் நிறைய பேருக்கு பிரயோஜனமான மனுஷன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலியல் சம்மந்தமான விஷயத்தில் இவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. இவர் எங்கே போனாலும் சில இடத்துல வந்து தவறாக நடந்துக்கிறார். அந்த மாதிரி ஒன்று இருந்தால் 95% அவர்கிட்ட நல்லது இருந்தாலும் நீங்கள் அந்த நபரை வந்து யாருக்கும் அறிமுகம் பண்ண முடியுமா? அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் நல்லது இருக்குது அதை நீங்கள் பாராட்டலையே பாராட்ட முடியாதுங்க. அந்த அதற்காக அதை பாராட்டினா அந்த 5% பாராட்டும் முறை ஆகிடும்.
ஆனால் யோவான் ஒரு காலகட்டத்தில் சொன்னார், தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவனு வாழ்த்து கூட சொல்லாதேன்னார். ஏன்னா நீ வாழ்த்து சொன்னால் அவனுடைய தவறான உபதேசத்துக்கும் நீ ஓகே பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தமாகிடும், அதையும் என்கரேஜ் பண்ண முறை ஆகிடும். அதனால் ஏன் வந்து சில கா ஊழியக்காரத்தில் ஊழி நிறுவனங்களும் எவ்வளவோ நல்லது இருக்குது, ஏன் பாராட்டலைன்னா பாராட்டக்கூடாது என்பதற்காக அல்ல, அவைகளுக்காக பாராட்டுகின்ற பொழுது அந்த நல்லவைகளோடு இணைந்திருக்கின்ற தீமைகள் அநேகருக்கு பாதகம் ஏற்படுத்தும் தன்மையுடையவைகள். நிறைய மனித பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக நல்லதை செய்துவிட்டு ஆத்தும பிரகாரமான காரியங்கள் அவர்களுக்கு பாதகம் ஏற்படுத்துகிறாங்க. நிறைய சமுதாய சேவைகள் செய்துவிட்டு நித்தியத்திற்கான வாழ்வை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீணாக்குறாங்க. எங்கு சரியற்ற போதனைகள் இருக்கிறதோ, சரியற்ற உபதேசங்கள் இருக்கிறதோ, தவறு சரியற்ற வழிகாட்டுதல் இருக்கிறதோ, எங்கே ஊழியங்களோடு சில பொய்களும் பொருட்களும் சேர்ந்து இருக்கிறதோ, அங்கெல்லாம் விசுவாசிகள் வழிதை வருவார்கள். அவர்களுடைய நித்திய பிரயாணத்துக்கு அது பலவிதமாக இடையூறு ஏற்படுத்தும். அவர்கள் அப்பாவிகளாக வழிதை வருவார்கள். எனவே அவர்களை பாராட்ட முடியாது. தீமையோடு இணைந்திருக்கிற நன்மைகளை ஒருபோதும் நம்ம பாராட்ட முடியாது. பாம்புக்குள் இருக்கின்ற விஷங்கூட பிரயோஜனம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் பாம்பை பாராட்ட முடியுமா? பாம்புக்குள் இருக்கிற விஷம் புற்றுநோய்க்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஔஷதமானு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதற்காக நீங்கள் வந்து பாம்பு வந்தால் பரவாயில்லைங்க, நல்லது தானே, உள்ளே வந்து விஷயம் நல்ல விதமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நினைப்போமா? இல்லை. எல்லா காரியங்களிலும் நல்லவைகள் இருந்தால் மட்டும் போதாது. சத்தியம் என்று வருகிற பொழுது மனிதர்களை பாதிக்காத, ஆத்தும வாழ்வை பாதிக்காத, ஆவிக்குணர்களை பாதிக்காத விஷயங்கள் இருக்க வேண்டும். எந்த ஊழியக்காரத்தில் அது குறைபடுகிறதோ அவர்களிடத்தில் 95% நல்லவைகள் இருந்தாலும் அதை பாராட்ட இயலாது. பாராட்டினால் அவர்களிடத்தில் இருக்கிற தீமைகளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்து ஆகிவிடும். அந்த நன்மைகளுக்காக ஜனங்களிடத்தில் அது நல்லதான சொல்லிவிடுமா? ஜனங்கள் அதை பார்த்து சென்று என்ன செய்வார்கள்? பாதிக்கப்படுவது ஒரு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாலில் 98% நல்லது இருந்தாலும் அதை குடிக்கிறவளை 98% நல்லது வேலை செய்யாது, 2% தீயதான் வேலை செய்யும். அதுபோல் தான் ஒரு ஊழிக்காரத்தில் நிறைய பாராட்டு விஷயம் வந்தாலும் 2 ராங்காக இருக்குதா, அதாவது ஆத்மாவுக்கு எதிரான, சத்தியத்துக்கு எதிரானது. தட் இஸ் எகன்ஸ்ட் ஆஃப் த ட்ரூத். சத்தியத்துக்கு விரோதமாக இருந்தால் ஒரு மனிதன் முதலாவது பாதிக்கப்படுவது அந்த சத்தியத்துக்கு விரோதமான காரியம். அவருடைய 98% காரியம் உடலோடு முடிந்துடும், இந்த 2% காரியம் அவருடைய ஆத்மா ஒழிச்சிடும். அதனால் நல்லவில் இருக்கிறது என்பதற்காக பாராட்ட முடியாது. ஆம் அருமையானவர்களை, ஏன் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் அது தெய்வீக கடமை. இந்த கடமையை செய்யாதவர்கள் தான் தவறு செய்கிறாளே அன்றி செய்கிறோம் அல்ல. ஏன் விமர்சிக்கணும்? விமர்சிக்க வேண்டிய தேவை. இதை குறித்து நான் வந்து ஏராளம் வீடியோஸ் போட்டேன். அதனால் திரும்ப திரும்ப அவைகளை நான் நிறைய சொல்ல விரும்பவில்லை. எவ்வளவு சொன்னாலும் ஒரு சிலர் வந்து அவருக்குன்னு ஒரு கருத்து வச்சுருக்கிறாங்க. நீ என்ன தான் சொன்னாலும் சரி, எங்கள் கருத்தை மாற்ற மாட்டோம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உணர்வடைவதற்கு ஒரு சிலர் இருந்தாலும் அந்த ஒரு சிலர் உணர்வடை வேண்டும் என்று தான் நீ அவ்வப்பொழுது போன காரியங்களை பேசுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியானவைகளையும் சொல்ல வேண்டும், தவறானவைகளையும் சுட்டி காட்ட வேண்டும். இது தெய்வீக விதி. இதை செய்யாதவர்கள் தான் தவறுகளாக இன்றி செய்கிறவர்கள் தவறவில்லை என்பதை புரிந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக.